கைஸ் நீங்கள் வந்து இந்த ஏரியா உங்களுக்கு நீங்கள் எதாவது பார்த்த மாதிரி இருக்கா? அர்ஜுன் ரெட்டி படத்தில் வந்து அந்த திஸ்கித் 12 கிலோமீட்டர் அப்படின்ற இடத்துல உட்காந்துருப்பாங்கள, ஸோ அந்த இடத்துல தான் நின்று எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு இங்கே வந்து அந்தளவுக்கு ஃபோட்டோ எடுக்கணுன்ற ஆர்வம் இல்லை, ஏன்னா எனக்கு டிப்ரெஷனும் இல்லை, நான் லவ் ஃபெயிலியரும் இல்லை, அதனால் இந்த இடத்துல நம்ம நிற்க வேண்டியதில்லை. பெட்ரோல் போடணும், அதனால் முன்னாடி போய்ட்டு பெட்ரோல் போட்டுருப்போம். என்ன கைஸ் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு இந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறதுக்கு. சரியான க்ரௌடு, இப்போ நம்ம பசங்க தான் இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்க, பெட்ரோல் வண்டிக்கு மட்டும் இல்லை கேன்லேயும் வாங்கி ஃபில் பண்ணியாச்சு, ஏன்னா இதுக்கப்புறம் பெட்ரோல் வந்து ஒரு 500 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஸோ வந்துட்டு கேன்லேயும் வந்து ஃபில் பண்ணி கட்டியாச்சு. அதான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ஹாய், பேசுறது நானும் ட்ராவல் பண்ணுறேன். எந்த ஊர்லேருந்து ப்ரோ? முசூர்லேருந்து. இவங்க தமிழ்நாடு டு லடாக். இப்போ கடைசியில் கிளம்பலான்னு பார்த்தா அந்த மிலிட்ரிக்காரங்கலாம் வந்துட்டு நாங்கள் பிளாஸ்டிக் பண்ண போகிறோம், அதனால் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அதனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கே டயர்டாகுது, வெயிட் பண்ணியே டயர்டாகுது. நம்மளாம் என்ன பண்ணுறது? பேங்காங் லேக் போகணும் இன்னைக்கு. நாங்கள் ஒரு 140 கிலோமீட்டர் தான், பட் அது போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆக்கிடுவோம், ஏன்னா லஞ்சு வேறு சாப்பிட்ணும் அதுக்கப்புறம். ஸோ போவோம். பேங்காங் லேக் போகிற வழி தான் இருக்கிறதுலேயே ரொம்பவே டஃப்பான வழி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதனாலவே வந்துட்டு நாங்கள் ரொம்பவே ப்ரிப்பேர்டாக போனோம், அதோட மீன்ஸ் மனதளவில் ப்ரிப்பேர்டாக போனோம். மண்ணாகவும் சரி, இல்லை கல்லாகவும் சரி, இல்லை வாட்டர் கிராசிங்கும் சரி, ரொம்பவே அதிகமாக இருந்தது இந்த பேங்காங் லேக் போகிற ரோட்டில். அதாவது நூப்ரா வேலியிலேருந்து பேங்காங் லேக் போகக்கூடிய வழி. ஸோ இந்த ரோட்டில் போகும்போது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 வாட்டர் கிராஸிங்கை கிராஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிம்பிளாகவே வந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு ரொம்ப கஷ்டமான வாட்டர் கிராஸிங் கூட வந்துச்சு. இத்தனை பேர் கூட இருக்கிற ஒரு தைரியத்தினால நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே ஈஸியாக கிராஸ் பண்ணி வந்துட்டோம். மோஸ்ட்டாக எல்லாமே ஈஸியாக நம்ம கடந்து வந்ததுக்கு காரணமே அந்த குரூப்பாக இருந்த ஒரு சியரப் தான், அந்த டீமோட சியரப் தான் வந்துட்டு நம்மளை தைரியமாக கூட்டிகிட்டு போனது. காய் ஃபஸ்ட்டு வாட்டர் கிராஸிங்கு, ஐ அந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்குது அப்படி போயிடலாம். ஓகே, சேஃப் அந்தாச்சு. வாட்டர் கிராஸிங்கை தாண்டி இந்த பேங்காங் லேக் போகிறதுக்குள்ளே மொத்தம் வந்துட்டு 6 வாட்டர் கிராஸிங் இருக்கான். இது கொஞ்சம் சேஃபாக முடிஞ்சிச்சு. அத்தி இன்னும் எத்தனை வாட்டர் கிராஸிங் இருக்கோ பார்ப்போம், வேஸ்ட் பண்ணுவோம். ஆஹா, பாதை எப்படி இருக்குன்னு தெரியலையே. நீ நின்று யோசிக்கிறத பார்த்தா ரொம்ப கொடூரமாக இருக்கும் போல் இருக்கு. எல்லாம் உருண்டை உருண்டை கல்லுங்க, அதனால தாங்க இவ்வளோ பிரச்சனை. தூக்கி அடிக்குது டயரை, ஒன்று உருட்டி விட்டுரும் இல்லை தூக்கி அடிச்சிடும். தண்ணிக்குள்ளே எங்கே பள்ளம் இருக்குன்னு தெரியாது, எங்கே மேடு இருக்குன்னு தெரியாது. ஐயப்பா, பின்னாடி பெட்ரோல் கேன் இருக்கிறது மட்டும்தான் எல்லாருக்குமே பயம், ப்ராப்பராக கொண்டு போகணுமேன்ட்டு, மற்றபடி பிரச்சனையும் இல்லை. வாட்டர் கிராசிங்கில் இருக்கிற ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா, அங்கே இருக்கிற கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா கூழாங்கல் மாதிரி இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், பெருசாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம டயர் கரெக்டாக அதில் உட்காரும்போது ஒன்று அந்த டயர் அதில் குத்தி வெளியே நம்ம ஃப்ரண்ட்டு வீலை தள்ளி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா டக்குன்னு குத்தி பைக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது டக்குன்னு நின்றுச்சுன்னா நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே நம்ம விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து வாட்டர் கிராசிங்கில் இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சு. இதில் நமக்கு இருக்கிற இன்னும் மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா, அது தண்ணி கடியில் அந்த கல் இருக்கிறனால அது எங்கே இருக்குன்றதே நமக்கு தெரியாது. நமக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் கூட ஒன்று திரும்பி போயிடலாம், இல்லை அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அதிக ஆக்சலரேஷன் கொடுத்து நம்ம அதை ஃபேஸ் பண்ணி வந்துடலாம். பட் அது தண்ணிக்குள்ளே இருக்கிறனால நமக்கு எங்கே எப்படி இருக்குன்னு தெரியாமல் சில இடத்துல நம்ம மாட்டிக்கிறது உண்டு. அதுதான் வந்து வாட்டர் கிராசிங்கில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயம்.
இந்த ரூட்டில் அந்த மாதிரி வாட்டர் கிராசிங் மட்டும் இல்லைங்க, ஆஃப் ரோடும் நிறைய இருக்குது. அதாவது ப்ராப்பரான ரோடு இல்லாமல் நம்ம வெறும் மண்லேயும் கல்லுலேயும் ஓட்டிகிட்டு போகிற ஆஃப் ரோடு நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி திறந்த வெளியாக நிறையா இருக்குங்க. இப்போ நம்ம வந்துட்டு தூரத்தில் இருக்கிற மவுண்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பரப்பளவில் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே ஓட்டுறதுக்கான ஒரு பெரிய பெரிய ஸ்ட்ரெச்சு வந்து நிறையா இருக்குது இந்த பேங்காங் லேக் போகிற ரூட்டில். ஸோ லடாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டான ஸ்ட்ரெச்சு நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக போகணும், ஏன்னா எந்த இடத்துல டேர்ன்ஸ் வரும்ன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல டக்குன்னு டேர்ன்ஸ் வரும். ஸோ அதை வந்து நம்ம ஜாக்கிரதையாக போகணும் அந்த இடங்களில். இப்போ இவ்வளோ பெரிய வாட்டர் கிராசிங் எப்படியோ ஒரு தாண்டி வந்துட்டேன். அது ஏன் எடுக்கலாம் கேட்பீங்க, நான் ஆன் பண்ணுறேன் கூப்பிட்டு சதி பண்ணுறேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எப்படியும் இன்னும் நமக்கு அடுத்த வாட்டர் கிராசிங் வரும், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். அப்படிப்பா அதுலேயே நம்ம தாண்டி வந்தாச்சு வாட்டர் கிராசிங். அந்த பெட்ரோல் தான் பின்னாடி இதே இருக்குது, வருது வழி இல்லை, கொஞ்சம் தூரம் போய் தான் ஆகணும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ பெரிய பறந்த வெளியில் நம்ம பைக் ஓட்டிகிட்டு போகும்போது நம்ம எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஃப்ரீயாக நம்ம வேடிக்கை பார்த்துட்டு ஓட்டலாம். ஏன்னா ஒரு ஹில்ஸில் நம்ம இறங்கும்போது நம்ம திருப்பி எந்த பக்கமே வேடிக்கை பார்க்க முடியாது, அது ரொம்பவே ரிஸ்கி. பட் இந்த மாதிரி ரோட்டில் நல்லாவே வேடிக்கை பார்த்துட்டு ஐசனை நல்லா ஓப்பனாக வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஓட்டலாம். ஸோ தூரத்தில் இருக்கிற மவுண்டன்ஸும் சரி, அங்கே இருக்கிற மண், அங்கே இருக்கிற டெரெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக்கை நம்ம கொடுக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம அனுபவிச்சுட்டு டிரைவ் பண்ணலாம் இந்த மாதிரி டெரெயின்ஸில். காலு ஃப்ரீஸ் ஆகுது, காலு சில்லுன்னு இருக்கடே, அப்படியே கட்டி உள்ள போயிடுச்சு. உங்களா உள்ள போகாது, வெற்றிகரமாக மூணாவது வாட்டர் கிராஸ். காலுக்குள்ள தண்ணி போயிருக்கு, ஜில்லுன்னு இருக்குண்ணே. ஓட்டு ஓட்டு ஓட்டும், வாட்டர் சாக்ஸ் தானே. ஆமாப்பா. லடாக்கில் இருக்கிற மொத்த ஆஃப் ரோடுமே இந்த பேங்காங் போகிற வழியில் தாங்க இருக்கு. மொத்தம் 6 வாட்டர் கிராசிங்க, 3 கிராஸ் பண்ணிட்டா வெற்றிகரமாக. பாதை எந்த பக்கம் இருக்குன்னு தெரிய மாட்டேதுங்க, ஃபுல்லாக இந்த மாதிரி வெறும் மண்ணாக தான் இருக்குது. அங்கே எங்கேயாவது இந்த மாதிரி இடத்துல ரோடு வருது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே வெறும் மண்ணு தான். அப்போ அடா, மணி 3 ஆகுதுங்க மதியானம். பார்த்தீங்களா, சொல்லி வாய்மில்ல, அடுத்து வந்துருச்சு பாருங்க. இதெல்லாம் சும்மா ஜுஜுபி. இதெல்லாம் சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ். கேமா கேமா, பார்த்தீங்களா, சொல்லி வாய்மூடல. அடுத்து ஆஃப் ரோடு, ஒன்லி ஆஃப் ரோடு மட்டும்தாங்க இங்கே இருக்கே, ரோடெல்லாம் தேடவே முடியாது. முழு லடாக் எக்ஸ்பீரியன்ஸே இங்கே மட்டும்தாங்க இருக்கு. பெருசாக இல்லை, போயிடலாம் அவ்வளோதான். ஐய்
கல்லில் குத்தி குத்தி டக்குன்னு நின்றுதுங்க. பெரிய பெரிய கல்லாக இருக்கு ஆப்பிள் செண்டி. அப்படி நினைக்கலாம் முடியாதுங்க, இங்கிட்டு திரும்பணும்னு ஆஃப் ரோடு வந்துடுங்க. அப்பா முதுகு வலிக்குதே. எப்படி தூரம் இருக்குது? 2 கிலோமீட்டரா? இன்னும் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நம்ம போய் சேர முடியாது பேங்காங் லேக்குக்கு. ஆத்தி பேங்காங் லேக்குக்கே எப்படினா, ஏப்பா பேங்காங் லேக்குக்கே எப்படினா, நாளைக்கு உம்பளிங்களா போக போறமே, அப்படி அதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியலையே. இங்கெல்லாம் வாட்டர் கிராசிங் இருந்திருக்க வேண்டியது, தண்ணி இல்லை அதனால இல்லை. அதில் போயிடும் பின்னாடி போகாத. ரூட் ஓகே திங்க் ஸோ ஓகே. ஐயோ எங்கே ஏறணுமா? ஏறி சாப்பா. ஏப்பா எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நாங்கள் எல்லாமே கட்டியிருந்த பெட்ரோல் கேன்ஸ். ஏன்னா வந்துட்டு அடுத்த ஒரு 500 to 700 kilometers பெட்ரோல் பங்கை இருக்காது அப்படின்னு சொன்னனால நாங்கள் வந்துட்டு எல்லாமே பெட்ரோல் கேன்ஸ் வாங்கிட்டோம். பெட்ரோல் கேன்ஸ் வாங்கி அதில் பெட்ரோல் ஃபில் பண்ணுறது, மேபி அந்த க்ரௌடில் நின்று நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கலாம், பட் அந்த பெட்ரோலை காப்பாற்றி கொண்டு போகிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா வந்துட்டு அந்த பெட்ரோல் எல்லாத்துக்குமே மோஸ்ட்டாக வந்துட்டு டேமேஜ் ஆகி லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கேனு எல்லாமே லோ குவாலிட்டி கேனாலேயோ இல்லை மேபி வண்டியில் ப்ராப்பராக கட்டாததுனாலேயோ அங்கே அங்கங்கே வந்து டேமேஜ் ஆகி பெட்ரோல் அங்கங்கே லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி அப்படி எடுத்து எடுத்து மைலேஜ் கம்மியாக இருக்கிற வண்டிலாம் சீக்கிரம் காலி ஆயிடும் இல்லையா பெட்ரோலு, அதை நாங்கள் ரீஃபில் பண்ணி அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தோம். ஆர்மி வெஹிக்கிளுங்க. என்கிட்ட இருந்த பெட்ரோல் கேன் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டேமேஜ் ஆகலைங்க, பட் அதோட மூடிலேயே லீக் ஆகிட்டு இருந்துச்சு. லீக் ஆகி நான் அது மேலே ஒரு கவர், நல்ல வேலை பிளாஸ்டிக் கவர் போட்டிருந்தேன். ஸோ அந்த கவருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தேங்கி இருந்துச்சு. ஸோ அது வந்து அப்படியே நாங்கள் நிப்பாட்டுற கொஞ்சம் நேரத்தில் அது எவாப்ரேட் ஆகி போயிடுச்சு. ஸோ பெருசாக எதுவும் ஆபத்து இல்லை, பட் ஒரு 200 பெட்ரோல் வேஸ்ட் ஆயிருக்கும்னு வச்சுக்கிங்களேன். போய்கிட்டே இருக்கும்போதே சடனாக ஒரு காட் ரோடு மாதிரி வந்துச்சு. அந்த காட் ரோடு தாண்டி போனதுக்கப்புறமேட்டு நிஜமாக நம்ம வந்துட்டு அந்த இடத்துல நின்று ஒரு 5 நிமிஷம் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம அந்த இடத்த அப்படியே உள்வாங்கி நம்ம மனசில் அந்த அழகை ரசிச்சுட்டு போகிற அளவுக்கான ஒரு பியூட்டி திடீர்னு வந்துடுச்சுங்க. ஃபுல்லாக க்ரீனெல்லாம் கிடையாது, இருக்கிறது எல்லாமே பாறை தான். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் பாறைங்களுக்கு நடுவில் அழகாக ஒரு ஆறு. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஆறுமே பொறுமையாக நிதானமாக அப்படியே பூ மாதிரி ஓடுவோன்னெலாம் கிடையாதுங்க. எல்லாமே வந்தினா வெட்டி சாய்ச்சிட்டு போயிட்டே இருப்போம்டா, அந்த மாதிரியான ஒரு ஆறுங்க தான் வந்துட்டு எல்லாமே ஓடிகிட்டுருக்கு. ஸோ நம்ம அதில் காலை வச்சு பார்க்குறது கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதோட கோல்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அப்படியே நின்று அதை வேடிக்கை பார்த்துட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்த நாங்கள் கிராஸ் பண்ணி போனோம்னே திடீர்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மண் மலையே வந்துச்சுங்க. அதாவது ரொம்ப பியூர் சாண்டு, நார்மலான நல்ல கிரைண்டான சாண்டு வந்துட்டு எங்களுக்கு திடீர்னு வந்துச்சு. ஸோ இந்த லடாக் டெரைன்ஸ் பார்த்தா அதோட ஸ்பெஷாலிட்டி இது தான். நமக்கு எந்த இடத்துல க்ரீனரிஸ் வரும், எந்த இடத்துல ராக் வரும், எந்த இடத்துல இந்த மாதிரி சாண்டு வரும்ன்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. காய்ஸ் தர்புக் அப்படின்ற ஒரு ஏரியாவில் போயிட்டுருக்கோம் இப்போது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை பசையில் இருக்குது, சூப்பராக அந்த ஆறு ஓடிட்டு இருக்கிறத நான் முதல்ல இருந்தே உங்கள்கிட்ட காட்டிட்டு வந்திருப்பேன். 2 மலைக்கு நடுவில் ஆறு ஓடிட்டு இருக்கோம், சைடில் நம்ம போயிட்டு இருக்கிறத உங்கள்கிட்ட காட்டிகிட்டே வந்திருப்பேன். பட் இந்த இடத்துல பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது வில்லேஜ். அந்த ஆறு அந்த பக்கம் ஓடிட்டுருக்கு, இந்த பக்கம் வந்துட்டு இந்த வில்லேஜ் இருக்குது. ஸோ இது பக்கத்துலேயே நம்ம ரோடு போயிட்டுருக்கோம். பேங்காங் லேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 54 கிலோமீட்டர் இருக்குதுங்க. 1.5 மணி நேரத்தில் போயிடுவோன்னு சொல்லி காட்டுது. அதேமாதிரி வெளிச்சத்துலேயே போயிடுவோம்னு நினைக்கிறேன். 6:30 போயிடுவோம், 6:30 வெளிச்சமாக தான் இருக்கும் சொன்னோம். ப்ராப்ளம் ஜாலியாக போய் வேடிக்கை பார்க்கலாம் பேங்காங் லேக்கை. சேம் டைம் கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா எப்போ மழை பெய்யும்,
எப்போ குளிர் அடிக்கும் எப்போ வெயில் அடிக்கும்ன்றதை வந்துட்டு நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது வந்துட்டு ரேப்பிடாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ் ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுறோன்றப்போ ஒரு இடத்துல மழை பெய்யும் ஒரு இடத்துல வெயில் அடிக்கும். ஸோ நம்ம அங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டே இருக்கோங்கிறப்போ நம்ம அந்த சேஞ்சஸ்லாம் சடன் சடனாக நமக்கு நடக்கும். ஸோ அதனால நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக நிறையா வரும். அதெல்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் வரணும். கைஸ், அப்படியே இந்த பேங்காங் போகிற ரூட்டில் வந்துட்டு இருந்தேன்னா எனக்கு இந்த பக்கம் பார்த்தோன்னா அப்படியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிப்பாட்டி பார்க்கணும் போல் ஆசையாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, குதிரையெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. நம்ம அதுங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் இதை பார்த்தோன்னே நின்று ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னு ஒரே ஆசையாகிடுச்சு. அதான் அப்படியே நிப்பாட்டிட்டேன். இவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்க. ஏப்பா, திடீர்னு பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு அண்ணே எனக்கு குளிர் தானே. இந்த ஃப்ளாக் அவுந்து போச்சுங்க ரன்னிங்கில். இது ஒரு வாட்டர் கிராசிங் தான். இங்கே எந்திரிச்சு நின்று ஓட்டலாம், இருந்தாலும் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஓட்டலை. நல்லா ரோட்டில் எந்திரிச்சு நிற்கிறதே பெருசு. இல்லை ஆஃப் ரோட்டில் வேறு எந்திரிச்சு நின்றுன்னு வைங்க, அவ்வளோதான். நல்லா தான் இருக்குது, கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், மண்ணு தான் இருக்குது. நான் மண்ணுக்குள்ளே புதையுதே, புதையதை கிராஸ் பண்ணால் தான் சலுக்கு சுலுக்கு ஆத்தடியப்பா. ஏறி 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 நீட்டாக போகுதுங்க. இங்கே நான் ரோடு தான் ஆக்கா. திருட்டம் தொடரலாம். நம்ம ஊரில் அப்படி ஓடிச்சுன்னா வாரத்துக்கு ஒரு தடவை வந்து வண்டியை கழுவி விட்டு போயிடலாங்க. சே ஏங்க, லேண்ட் ஸ்லைட் போட்டிருக்குங்க, எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணித்தான் ஆக வேண்டும். என்ன வந்து வந்து விளாண்டுருக்கானுங்க, ரிவர்ஸில் வந்து வந்து ஆனால் இப்படி தாங்க வேலை பார்ப்பாங்க. பயமா இருக்குது. இந்த பேங்காங் லேக் பத்தி தெரியாதவங்களுக்கு, இந்த பேங்காங் லேக் வந்து ஒரு 15,000 feet ஹைட்ல இருக்குதுங்க. 3 Idiots அப்படின்னு ஒரு ஹிந்தி படம்னு நினைக்கிறேன், அது என்ன லாங்குவேஜ்னு எனக்கு தெரில. அந்த 3 Idiots படம் நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா நண்பன் அப்படின்னு விஜய், ஜீவா, ஸ்ரீகாந்தெல்லாம் வச்சு எடுத்திருப்பாங்க. அந்த படத்தோட ஹிந்தி வெர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த பேங்காங்லிகளை தான் எடுத்தாங்க. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவங்க 3 Idiots ஸ்பாட் அப்படின்னே வச்சுட்டு இந்த இடத்துல அவங்க வந்துட்டு சம்பாரிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம தப்பாக சொல்ல முடியாது, பட் அது ஒரு ஸ்பாட்டாக அந்த இடத்துல இருக்குன்றத சொல்கிறேன். அதுக்கு வந்து நம்ம பே பண்ணோம், அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ நம்ம அந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கோ நம்ம அவங்களுக்கு பே பண்ணோம். பட் எனிவே, நாங்கள் காலைல 5 மணிக்கெலாம் போய் ஆள் இல்லாத இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டுமே. இதுதான் பார்த்தீங்கன்னா பேங்காங் லேக். பேங்காங் லேக் வந்தாச்சு. இங்கே வந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஸ்டே அண்ட் ரெஸ்டாரண்ட் தான். நம்ம அங்கே போயிட்டு ஒரு ஸ்டே இருக்கான்றதை பார்த்துட்டு ஸ்டே புக் பண்ணிட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம திருப்பி கிளம்புவோம். ஸோ பேங்காங் லேக்கில் தான் குளிக்க முடியாதுங்க, குளித்தா வரைச்சி போயிடுவோம். இன்னும் பார்த்திங்கன்னா கூல் வந்து 0 degrees தாண்டி போகும். ஸோ குளிர் காலத்தில் ஸ்னோ இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மொத்த லேக்குமே ஃப்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துட்டு நம்ம வந்து எப்படி பார்க்கறது, அதனால் இப்போவே நார்மலாக இருக்கும்போதே பார்த்துட்டு ரசிச்சுட்டு ஓடிப்பிடலாம் என்ன ஜாலியாக. அப்ரோடுனா ஒரு நியாயம் வேணாமாடா. இங்கே ஸ்டேக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆக்சுவலாக அவைலபிளாக இல்லை நாங்கள் கேட்ட வரைக்கும். க்ரௌட் டைம் வேறு ரொம்ப. ஸோ எப்படியாவது கிடைக்குமான்னு பார்ப்போம்.